நீயே துன்பத்திலே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறாய், உன் மனைவி வைத்துக் கொண்டு
நாங்கள் இருவரும் வந்தால் உனக்கு மேலும் துன்பம் தானே வாழ்க்கை. வருமனா இல்லாரு எனக்கு தெரியும் ஐயா. ஐயா உலகத்தில் இல்லாத திடீர்னு பணக்கார ஆயிடலாம் ஒன்னும் அதிசயம் கிடையாதுங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டுட்டா அதை விட பொறுமையே கிடையாது. மலை சாய்ந்து போனால் சிறையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், மலர் சாய்ந்து போனால் சரபாகலாம். உண்மை பாலும் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லையப்பா, யாரும் உதவ மாட்டாங்க ஐயா. நான் என்ன வீட்டு வாங்க ஐயா, என் உயிரை கொடுத்தா உங்களை காப்பாற்றுவேன். என் தம்பிக்கு இருக்க வேண்டிய பாசம் அத்தனையுமே பறிபோகிவிட்டது. வேலைக்கார மாணிக்கத்திற்கு நம்மை ஆதரிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய மனது வந்துவிட்டது. இந்த நாட்டில் இனி தேடி எவ்வளவோ நாட்டு மக்கள் எல்லாம் வந்தார்கள், என்னென்னவோ கேட்டார்கள், அத்தனையுமே செய்து கொடுத்து என் வாழ்க்கையில் நான். ஆனால் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே அப்பா. நீயும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவே இல்லை. தங்குவதற்கு ஒரு வீடு கூட உனக்கு நான் கேட்க, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கில்லையா. நல்லா இருக்கும் போது கூட இருக்கிறானே அவன் சொந்த வந்தோம் நண்பனாங்க இல்லையா. வாழ்ந்து கெட்டு போற நேரத்துல காப்பாத்துறானே அவன் தாங்க சொந்த வந்தோம் நண்பன் சொல்லுவாங்க ஐயா. நான் இருக்கேங்க, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, நான் காப்பாத்துறேன் ஐயா. நாட்டு மக்களை மாணிக்கத்துக்கு வந்து விடுகளப்பா என்று உழைக்கின்ற மாணிக்க ஐயா எனக்கு இது போதும் ஐயா. நீ உழைத்த ஒரு வார்த்தை சரியாக போதும்.